சயபுராங்கிற பேர்ல ஒரு சிட்டி இருந்தது. அங்க ஆண்டனின்னு பேர் கொண்ட ஒரு ஸ்டூடண்ட் இப்பதான் அவரு டாக்டருக்கான படிப்பை முடிச்சாரு. ஏய் ஆண்டனி, இந்த வருஷம் நீ தான் டாப் வந்திருக்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா நீ ஒரு நல்ல டாக்டரா வருவடா. இல்லடா, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் ஹார்ட் வொர்க் பண்ணிட்டே இருந்தா அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதா நடக்கும். சரி, இப்போ நீ டாப்புக்கு வந்துட்ட, அடுத்தது என்ன பண்ண போற? அதே தான்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்றது, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண போறேன். ஆண்டனி இப்படி சொல்லிட்டு தன்னோட சர்ச்சுக்கு போயிட்டாரு. அப்புறம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சாரு. என்னாச்சுப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா, நான் என் காலேஜ்லயே டாப்ல வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு நல்ல டாக்டர் ஆகணும்னு ப்ரே பண்றதுக்காக வந்திருக்கேன். நீ ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோப்பா, நீ இப்போ ஒரு டாக்டரா மாறிட்ட. சீக்கிரமா செட்டில் ஆகணும்னு ஓடிட்டு இருக்காத. நம்ம எவ்வளவு வேகமா பணக்காரங்களாகிறோமோ அதை காப்பாத்துறதுக்காக ஒரு நல்ல மனசும் நமக்கு வேணும். நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபாதர், நான் ஒரு டாப்பர், நான் சீக்கிரமாவே என் லட்சியத்தை நிறைவேற்றுவேன். நான் எனக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக திறந்தே தீருவேன். இங்கே பருப்பான்னு எது பண்ணாலும் சுத்தமான மனசோடையும் நேர்மையாகவும் எல்லாத்தையும் பண்ணணும். இப்படி சொன்னதும் ஆண்டனி அந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்தார். அப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் தன்னோட இன்டர்வியூக்கு போனார். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலோட செலக்டர் ஆண்டனி கிட்ட டொனேஷன் கேட்டார். இங்கே பாருங்க, நான் ரொம்ப ஏழை வீட்டு பையன். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு படித்து என் காலேஜில் டாப்பில் வந்திருக்கேன். நீ டாப் வந்திருக்கியா இல்லையான்றதுல எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. நாங்கள் இங்கே டொனேஷன் இல்லாமல் யாருக்கும் வேலை கொடுக்க மாட்டோம். ஏன்னா இங்கே வேலை செய்கிறவங்களோட வாழ்க்கை சீக்கிரமாக செட்டில் ஆகிடும். என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏற்கனவே என்னோட படிப்புக்காக லோன் வாங்கியிருக்கேன். மறுபடியும் என்னால் கடன் வாங்க முடியாது. அப்படின்னா என்னாலேயே உன்னை செலக்ட் பண்ண முடியாது. ஆண்டனி ரொம்ப கவலையோட தன்னோட வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போகும்போது ஒரு அம்மா அவரை தாங்கிட்ட கூப்பிட்டாங்க. என்னாச்சுப்பா கண்ணா, உன்னோட உழைப்புக்கான பலன் உனக்கு கிடைக்கல, அதனால கவலையா இருக்கிறியப்பா? ஆமா, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ உன்னோட சின்ன வயசுல இருந்தே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா அதனால உன்னால என்ன சாதிக்க முடிஞ்சது? ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீ சைத்தான்க கிட்ட கேட்டினா அதுங்க உடனே நம்மளுடைய கோரிக்கைய நிறைவேற்றி வைக்குங்க. இங்க இருந்து போயிடுங்க. இந்த மாதிரி வேலையை நான் எப்பவும் பண்ணவே மாட்டேன். நான் இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் போவேன், அப்புறம் ஒரு நல்ல டாக்டரா மாறி எனக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல திறப்பேன். ஆண்டனி தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் பல நாட்கள் அவரு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா யாருமே டொனேஷன் இல்லாம அவருக்கு வேலை கொடுக்கறதுக்கு தயாரா இல்லவே இல்லை. ஒரு நாள் இதே மாதிரி அவர் ரொம்ப வெறுப்படைஞ்சு தன்னோட வீட்டுல உட்கார்ந்திருந்தாரு. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் என்னால சொந்த ஹாஸ்பிட்டல திறக்கவே முடியல. நான் சீக்கிரமாவே பெரிய ஆளா மாறணும். இப்போ உடனே இன்டர்நெட்ல போய் தேடி பாக்குறேன், சைத்தானை எப்படி கூப்பிடுறதுன்றத தெரிஞ்சுக்கிறேன். ஆண்டனி இன்டர்நெட்ல சைத்தான்களை எப்படி கூப்பிடுறது இத பார்க்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தன்னோட வீட்டுல சகப்பு பெயிண்ட்ல வட்டமா ஒரு ரவுண்ட போட்டாரு. அப்புறம் அந்த வட்டத்துக்குள்ள ஒரு ஸ்டார வரைஞ்சாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, இப்போ ஒரே ஒரு விஷயம்தான் பாக்கி இருக்கு. இப்படி சொல்லிட்டு அவர் தன்னோட விரலை வெட்டினாரு. அப்புறம் தன்னோட ரத்தத்தை அந்த ஸ்டாருக்கு நடுவுல சிந்தினாரு. அப்புறம் தன்னோட விரலை தன்னோட கையில வச்சுக்கிட்டு சைத்தான அழைக்க ஆரம்பிச்சாரு. சைத்தான், நான் என்னோட விரலை உனக்கு கொடுக்கறேன், ஒரே ஒரு தடவை என் முன்னாடி வந்து நில்லு. அப்புறம் திடீர்னு அந்த சைத்தான் அவருக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. சொல்லு, உனக்கு என்ன வேணும், நான் அதை உனக்கு கொடுக்கறேன். ஆனா நீ உன்னோட கடவுளை விட்டுட்டு எனக்கு பூஜை பண்ணி ஆகணும். நான் ரெடியா இருக்கேன், ஆனா எனக்கு என்னோட ஹாஸ்பிட்டலை திறக்கிறதுக்கு நீ உதவி பண்ணணும். சரி, நான் உனக்கு உதவி பண்றேன், ஆனா உன்னோட ஆத்மா இன்னிலிருந்து எனக்கு சொந்தம். அப்புறம் நீ உன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஜனங்களையும் எனக்கு பூஜை பண்ற மாதிரி செய்யணும். நீ சொல்ற மாதிரியே செய்யறேன் அசசல். இத சொல்லிட்டு அசசல் அங்கிருந்து போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு பெரிய பிசினஸ் மேனோட போன் ஆண்டனிக்கு வந்தது. அப்புறம் அந்த பிசினஸ் மேன் ஆண்டனிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான வேலைக்கு பணம் கொடுத்தது. ஆண்டனி தினமும் அசசலுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஆண்டனிக்கு சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு. அந்த சைத்தான் எப்படி சொல்லிச்சோ அதே மாதிரி செஞ்சு முடிச்சிடுச்சு. ஆனா நான் என்னோட வாழ்க்கை மொத்தத்திலையும் கடவுள்கிட்டே ஹாஸ்பிட்டல் கேட்டுட்டு இருந்தேனே, ஆனா இந்த அசசல் எனக்கு ஒரே ஒரு தடவை கேட்ட உடனே கொடுத்துருச்சு.
அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் நல்லதாக ஒரு போர்ட்ரேட் கிடையவே கிடையாது. ஆந்தனி அந்த ஹாஸ்பிட்டலோட பேரை ஆந்தனி ஹாஸ்பிட்டல்னு வச்சாரு. அப்புறம் அவர் தன்னோட கேபினில் ஆசிசல் சைத்தானோட போஸ்டரை போட்டார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆசிசல் ஆந்தனியோட கேபினில் மறுபடியும் அவருக்கு தென்பட்டுச்சு. இப்போ நேரம் வந்துடுச்சு ஆண்டனி, ஜனங்களை ஒன்று சேரு, அப்புறம் அவங்க எல்லாரும் எனக்கு பூஜையும் ஆராதனையும் பண்ண சொல்லு. யாரெல்லாம் ரொம்ப கஷ்டத்தோடு இங்கே வராங்களோ அவங்களுக்கு என்னை பற்றி சொல்லு. அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். ஆனால் அவங்க எல்லாரும் என்னை ஏற்றுக்கணும். நீ மட்டும் நிறைய ஜனங்களை சேர்த்தேன்னா நான் உனக்கு இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல் தருவேன். நீ சொல்கிற மாதிரியே பண்ணுறேன் அசிசல். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கேன்சர்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு பேஷண்ட் அங்க வந்தாரு. ஆந்தனி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் விஷயம் தெரிஞ்சது, அந்த கேன்சர்ல இருந்து அந்த பேஷண்ட்டை காப்பாத்த முடியாதுன்னு. என்ன, நான் சாக விரும்பல டாக்டர் சார், எனக்கு உதவி பண்ணுங்க, அது என்னோட கையில இல்லையே. ஆந்தனி இந்த மாதிரி தான் சொன்னாரு. அப்பதான் அவருக்கு ஒரு குரல் எங்க இருந்தோ கேட்டுச்சு. ஆனா ஒரு விஷயம், உங்களோட கேன்சர்லேருந்து நீங்கள் குணமாகிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். நீங்கள் எது சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஆந்தனி அவர்கிட்ட அசிசலை பற்றி சொன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னா, அவருடைய ஆத்மாவை அசிசல் கிட்ட ஒப்படைக்கணும்னு. நான் தயாராக இருக்கேன். அந்த கேன்சர் பேஷண்ட்டும் தன்னுடைய சின்ன விரலை வெட்டி தன்னோட ஆத்மாவை அசிசல் கிட்ட ஒப்படைச்சாரு. இதே மாதிரி ஆந்தனி எல்லா பேஷண்ட்டுக்கிட்டையும் செஞ்சாரு, அதாவது சாகிற நிலைமையில இருக்கிறவங்க கிட்ட. ஒரு நாள் மறுபடியும் அசிசல் ஆண்டனிய பார்க்க வந்துச்சு. நீ என்னோட ரொம்பவே நல்ல வேலைக்கார ஆண்டனி, இதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இரு. அப்புறம் எனக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கீழே ஒரு பெரிய கோவிலை கட்டு. அப்புறம் எப்பவுமே அங்க ஜனங்களை ஒன்று சேர்த்து எனக்கு பூஜைகள் பண்ணு. சீக்கிரமாவே கிரகண நாள் வரப்போகுது, அன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் ஒன்னா வந்து பாக்குறேன். ஆனால் இனிமே எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேணாமே, இப்போ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு சரின்னு தோணலை. அதை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும் ஆண்டனி. ஒரு ஷைத்தான் கூட சேர்ந்ததுக்கப்புறம் உன்னால் விலக முடியாது. நீ விலகணும்னு முயற்சி பண்ணேன்னா, நீ மரணத்திலிருந்து தப்பிக்கணும்னு எவ்வளோதான் முயற்சி பண்ணி கெஞ்சினாலும் அது உன்னை தூக்கிட்டு போயிடும். நீ எப்படியெல்லாம் சொல்கிறியோ அதே மாதிரியே நடக்கும். இப்படி சொன்னதும் ஆசிசல் அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட ஆம்பிஷன் அடையணுன்றதுக்காக நான் எப்போ இந்த சைத்தான் கூட சேர்ந்தேன்னு எனக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குதே. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இன்னைக்கே போயிட்டு ஃபாதர்கிட்ட பேசி ஆகணும். ஆனால் நான் இப்போ இந்த ஆசிசலுக்காக கோவில் வேற கட்டணுமா? முதல்ல கோவிலை கட்டிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கு பூஜை பண்ணிடுவோம். ஆந்தனி தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு கீழே ஆசிசலுக்காக ஒரு கோவிலை கட்டினாரு. அப்புறம் ஜனங்களை அங்க சேர்த்தாரு. ஹே மகான் ஹேசல், நீங்க ஒரு மகான். நீங்க தான் எனக்கு ஹாஸ்பிட்டல கட்டி கொடுத்தீங்க, அப்புறம் உங்களோட எல்லா பக்தர்களோட உயிரையும் காப்பாத்துனீங்க. மறுநாள் காலையில ஆந்தனி தன்னோட சர்ச்சுக்கு போனாரு. அப்புறம் எல்லா விஷயங்களையும் ஃபாஸ்டர் கிட்ட அவர் சொன்னாரு. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண ஆண்டனி? பணத்தோட ஆசையால நீ இந்த அளவுக்கு மாறிட்டியா? நீ அந்த சைத்தான் கூட சேர்ந்துட்டியா? என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த சைத்தான் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு சொல்லுங்க. நீ உன்னோட ஆத்மாவை அதுகிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. நீ சம்பாதிச்ச பணம் சொத்து அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வரணும். அந்த சைத்தான் உனக்கு என்னென்ன பொருள் எல்லாம் கொடுத்துச்சோ அது எல்லாத்தையுமே நீ தியாகம் பண்ணிட்டு வரணும். இல்லை, என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நான் அந்த சைத்தான் கூடவே இருந்துருவேன். நான் போகிறேன் ஃபாதர். ஆந்தனி சர்ச்ல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் சீக்கிரத்துல அமாவாசை நாளும் வந்தது. அப்புறம் ஆந்தனியோட சேர்ந்து நிறைய பேர் ஆசிசல்ல கூப்பிட்டாங்க. அப்புறம் ஆசிசல் அந்த இடத்துக்கு வந்தது. என் பக்தர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒருவேளை நான் மட்டும் உங்களுக்கு உதவலன்னா நீங்க கஷ்டத்துல இருந்திருப்பீங்க. அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதை நீங்க செஞ்சே ஆகணும். நமக்கு நடுவுல ஒரு மோசமானவன் இருக்கான்,
அவன் எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான். ஏன் சார்பா நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனை கொல்லணும். அவனோட ரெண்டு கையை வெட்டுங்க, அப்புறம் ரெண்டு கால், அப்புறம் கடைசியாக தலை. முதல்ல நீங்கள் சொல்லுங்க, அதை யார் பண்ணது? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கொன்னுடுறோம். இந்த ஆண்டனி தான் எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான், இவனை கொன்னுடுங்க. எல்லாரும் ஆண்டனியை கொல்றதுக்கு தயாராயிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் அவரை நோக்கி வந்தாங்க. என்ன மன்னிச்சிடு அசசல், நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தானே உங்களுக்கு அசசலை பற்றி சொல்லி உங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய உதவியை பண்ணேன். என்னை கொன்றாதீங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டனியை கொன்னுட்டாங்க. என் பக்தர்களே, என் கூட வாங்க என் வீட்டுக்கு. அந்த அசசல் எல்லாரையும் தன் கூட அழைச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாருமே போறது கிடையாது. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் எப்போதும் நிரந்தரமா பாழஞ்ச நிலைமைக்கு போயிடுச்சு.